பரிபூரணத்துவம் அடைந்த குருமார்கள் யாரை வேணாலும் நீங்க குருவா நினைச்சுக்கலாம், ஆனா இங்க நீங்க குருவை சூஸ் பண்ண முடியாது, குரு தான் உங்களை சூஸ் பண்ணுவாரு. யாரை நினைத்தவுடன் உங்கள் மனம் உடனே லயமாகி விடுகிறதோ, லயம்னா என்னன்னா உடனே ஒரு ஹாப்பினஸ்க்கு போறீங்களா, உடனே ஒரு இனம் புரியாத ஒரு இன்பத்திற்கு போகிறீங்களோ, எந்த குருவை நினைச்சவனே உடனே ஒரு 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 எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு உணர்வு நிலைக்கு போறீங்களோ, உங்க மனம் கட்டுப்படுகிறதோ, மனம் கொஞ்ச நேரத்துக்கு அமைதி நிலைக்கு செல்கிறதோ, அந்த குரு தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். அவரை பிடிச்சிக்கோங்க, அவர் ஃப்ரீக்வன்சியில போகும்போது ஈஸியாக அடுத்தடுத்த யோக சித்திகளை அடைய முடியும். பிரேமலதா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். தீபக் குமார், அண்ணா துறவரம் போகலாமா? தீபக், முதல்ல துறவரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தீபக், நிறைய பேர் துறவரம் போறேன் அப்படின்ற பேர்ல கிளம்பி போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை நினைச்சிட்டு, பிள்ளைங்களை நினைச்சிட்டு, அம்மா அப்பாவை நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர், ஏகப்பட்ட கதை எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர்களையே சில பேர் துறவரம் போறேன்னு காட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்துட்டு 10 நாள் இருக்க முடியும், 11வது நாள் 12வது நாள் இருக்க முடியலன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறீங்க. இதுக்கு துறவரம் போறது ஒண்ணுதான், போகாது ஒண்ணுதான். உண்மையான துறவரம் என்பது வீட்டை விட்டு ஓடுறது கிடையாது, வீட்டிலேயே இருந்துட்டு மன அளவில் அனைத்தையும் துறப்பதற்கு பேர் தான் உண்மையான துறவரம். மனதுல முதல்ல துறந்து பழகுங்க. நீங்க காட்டுக்குள்ள போய் உட்காந்து மன அளவுல துறக்காம இருந்தீங்கனாலும் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். மனதளவுல பற்றற்ற நிலையில் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம், உயர்ந்த கட்டம் உங்களை வழிநடத்தி செல்லும். சோ நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, துறவரம் என்பது உடலிற்கு அல்ல, வெளி சூழ்நிலைக்கு அல்ல, உண்மையான துறவரம் என்பது உங்களின் மனதிற்கு மட்டுமே. சோ நீங்க வீட்லயே இருந்துட்டு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க உங்க கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கூட, அவங்க கூட மன அளவுல உங்களால விலகி இருக்க முடியுது. அதாவது அவங்களுக்கு வேணுங்கிற கடமைகளை செய்யணும், அவங்களுக்கு வேணுங்கிற அன்பை காட்டணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆனா பற்று என்பது இல்லாம இருக்கீங்க பாத்தீங்கன்னா, அந்த அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் இருக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான துறவரம். இதை புரிஞ்சுக்கு. ஜீவாத்மா பரமாத்மா என்றால் என்னன்னு கேட்டிருக்கீங்க முகுந்தன். முதல்ல இந்த தியரி நாலேஜுக்குள்ள அதிகமா போய் சிக்கிக்காதீங்கப்பா. இதுல என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டீங்கன்னா, புக்ல படிச்சதை வச்சு நீங்க போகும்போது, புக் நாலேஜுக்கு தகுந்த மாதிரியான விஷுவல்ஸ், புக் நாலேஜுக்கு தகுந்த மாதிரியான அறிவு, புக்ல படிச்சதுக்கு உண்டான விஷயமே தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நீங்க எதை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் உன்னை வச்சிருக்கீங்களோ, அதை கடந்து அது இல்லைன்னு உடச்சு காமிச்சிட்டு வேற தன்மையில நிக்கிது உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் நீங்க உன்னை ஃபைனல் பண்றீங்கன்னா, அது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம உன்னை காட்டும். அது அதுதான் உண்மையான உண்மை தத்துவம், உண்மை விளக்கம். அதனால இதுதான் அப்படின்றதுல போய் சிக்கிக்காதீங்க. தியரியை மறந்துட்டு பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க, உண்மை என்ன என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். ஜீவாத்மான்றது என்ன, ஒரு மிகப்பெரிய நெருப்பு இருக்கு, கொழுந்து விட்டு எரியுது, அதுல இருந்து மிகப்பெரிய நெருப்புல இருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு துளி நெருப்பு தான் ஜீவாத்மா. இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த நெருப்பு என்பதுதான் பரமாத்மா. அப்ப என்ன, அண்ட சராசரம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய பேராற்றல் பரமாத்மா, அதிலிருந்து கிளம்பி வந்த ஒரு சிறு துளி ஆகிய ஆன்மா இங்க இருக்கு, இதுதான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா நான் கடவுள் தான்றத உணர்ந்துருச்சுன்னா, இங்க இருந்து பிரிஞ்சு போய் மறுபடியும் பரமாத்மாவுடைய கலந்துரும். இதுக்கு பேர் தான் முக்தி நிலை, மோட்ச நிலை. சஷ்மிதா மோகன் இப்பதான் பதில் சொன்ன, குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, குரு தான் உங்களை தேர்ந்தெடுப்பார். அது விளக்கமும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்க. அந்த ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதை கிளியரா பேசியிருக்கேன், குரு என்ன, குருனா யாரு அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி நான் பேசியிருக்கேன். பின்பற்ற முடியவில்லை என்றால் நீங்க தான் பின்பற்றுவதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு வயசு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா, 30 வருஷம் தேவையில்லாத பழக்கங்களை பழகி இருப்பீங்க, 30 வருஷம் கண்டதை மைண்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்க ஹேபிட்ஸே வேற மாதிரி இருக்கிறப்போ டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே நாளில் மாத்தினா எப்படி அது மாறும்? இப்போ உங்களுக்கு வயசு 30 வருஷம் அப்படின்னா, 30 வருஷம் பழக்க வழக்கத்தை மாத்திரக்கு அட்லீஸ்ட் 2-3 வருஷமா அது விடாம ப்ராக்டிஸ் பண்ணும்ல. இது என்னமோ கடையில கிடைக்கிற முட்டாய் மாதிரி உடனே போனோடனே காசு கொடுத்தா கிடைக்கிற மாதிரி ஒரே நாளில் மாறும், ஒரே நாளில் மாறணும். உங்க ஆட்டிடியூடு, கேரக்டரு அத்தனையும் கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய ப்ராசஸ் அது, டுவார்ட்ஸ் த டிவைன், டுவார்ட்ஸ் த சுப்ரீம் பவர். ஸோ அதை நோக்கி போகும்போது மிகுந்த பயிற்சி தேவை, மிகுந்த பொறுமை தேவை. அந்த பக்குவமும் பொறுமையும் இல்லாதனாலதான் பல பேர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம். ஆன்மீகத்துல நல்ல பவர்ஸ் கிடைச்சிரும், ஆன்மீகத்துல நல்ல தெளிவு கிடைச்சிரும், ஆனா உச்சகட்ட நிலையை அடைவதற்கு, கோட்டை விடுவதற்கு காரணம் அகங்காரம் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல செய்ததை திருப்பி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண மறந்துடுவாங்க, அதுதான் உண்மையான காரணம்.